என்னுடைய பெயர் தமிழ்கனி. ஒஎம்சிஎஸ்ஆர் நகர் மேல்நிலைப்பள்ளி கொட்டிவாக்கத்தில் தமிழாசிரியராக பணியாற்றுகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7. இந்த இயல் 7 முதல் பகுதி காற்றில் கலந்த பேரோசை. யார் சொல்கிறாங்க இந்த காற்றில் கலந்த பேரோசை அப்படின்னா, ஜீவானந்தம், தோழர் ஜீவா அப்படிங்கிறவரை பற்றி தான் இந்த உரைநடை பகுதி இன்னைக்கு இருக்குது. ஜீவா அவர் யார் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்தவர், காந்தியவாதி, பொது உடைமைவாதி, தொழிலாளர்களின் தோழர் அப்படின்னு அவரை சொல்லலாம். இவர் எப்போ இந்த அரசியலில் அடி எடுத்து வைக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் சிறு பிள்ளையாக இருக்கும்பொழுது திருவாங்கூரில் வெள்ளம் வந்துடுது. அவருடைய ஊர் நாஞ்சில் நாடு. திருவாங்கூரில் வெள்ளம் வர்றதுனால அந்த வெள்ள பாதிப்பை பற்றி மக்களிடம் சொல்லி நிதி திரட்டுவதற்காக பள்ளி மாணவனாக இருக்கும்பொழுதே அவர் ஒரு குழுவுக்கு தலைவராக இருந்து அந்த பள்ளி மாணவர்களை தலைவராக இருந்து நிதி திரட்டுறாரு. இப்போ நிதி திரட்டும் போது அதை ஒரு பெரிய தலைமை பொறுப்பை ஏற்று அந்த வெள்ளப்பெருக்கினுடைய சேதத்தை எல்லாம் சொல்லி சொல்லி மக்களிடம் நிதி திரட்டும் போதே அவருடைய அந்த அரசியல் பிரவேசமானது, அந்த அரசியல் நுழைவானது ஆரம்பிக்கிறது. அதுதான் அவர் அரசியலில் தலைவராகிறதுக்கான ஒரு தகுதியை அங்கேருந்தே அமைய அடித்தளமாக அமையுது. அப்படிப்பட்ட தோழர் ஜீவா, அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சொரிமுத்துன்னு சொல்லுவாங்க. இறைவன் அந்த கடவுள், அவங்க வணங்கக்கூடிய கடவுளுடைய பெயரை வச்சிருக்காங்க சொரிமுத்து. அதுக்கப்புறம் தன் பெயரை ஜீவான்னு மாற்றிக்கிறாரு. தோழர் ஜீவா என்ன ஆகுதுன்னா, 1963 ஒரு செய்தி வருது. அந்த செய்தி என்ன அப்படின்னா, ஜீவா மறைந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி. அதை கேட்ட உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இறந்து விட்டார் அப்படிங்கும் போதே ஐயோ அப்படின்னு சொல்லாமல் பேச்சு நின்ற போதான்னு கேட்குறாங்க. அப்போது அவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, அவர் ஒரு பேச்சாற்றல் மிக்கவர், நாவன்மை மிக்கவர். அப்போ பேச்சு நின்று போனாதான் அவருக்கு மூச்சு நின்று போயிருக்கும். இதே செய்தியை 2-3 பேர்கிட்ட சொல்லும்பொழுதும் 2-3 பேரும் கேட்குற கேள்வி, அவர் இறந்து விட்டார்ன்ற செய்தியை உள்வாங்கி கொள்ளலை, பேச்சு நின்று விட்டதா. அப்போ பேச்சு நின்று விட்டால் மூச்சும் அடங்கும், அப்போ மூச்சு நின்று விட்டது என்ற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்ததற்கு பலர் வேதனைப்படுகிறார்கள். இந்த ஜீவா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், பேச்சுக்கலையில் வல்லவர். அந்த பேச்சுக்கலை, பேச வேண்டிய பொருள் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னலாம் அந்த பாடப்புத்தகத்தில் சொன்னதெல்லாம் தூக்கி காலடியில் மிதித்து விட்டு தனக்கென பேச்சுக்கலையில் ஒரு பாணியை வகுத்து கொண்டவர் தான் இந்த தோழர் ஜீவா. தொழிலாளர் நலனுக்காக பாடுபட்டார். முதல்ல காங்கிரஸ்வாதியாக இருக்கிறாரு. காங்கிரஸில் இருக்கும்போது காந்தியடிகளுடைய தொண்டனாக இருக்கிறாரு. காங்கிரஸ்வாதியாக இருந்தாலும் சமூக சீர்திருத்த கருத்துக்களை யாரை பின்பற்றாருன்னு சொன்னால், பெரியார் அவர் பின்பற்றுகிறார். பெரியாருடைய கருத்துக்களை இந்த பக்கம் பின்பற்றுகிறார், அந்த பக்கம் காந்தியுடைய கருத்துக்களையும் அவர் பின்பற்றுகிறார். கிட்டத்தட்ட 56 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருப்பார். அந்த 56 ஆண்டுகளில் 10 ஆண்டுகள் சிறைக்கு செல்கிறாரு. 10 ஆண்டுகள் சிறையில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சிறையில் கம்யூனிச கொள்கை பற்றிய புத்தகங்களை படித்து பொது உடைமைவாதி, கம்யூனிசவாதியாக ஆறார். பொது உடைமை கொள்கைகளை அவர் திரும்பி சிறையிலேருந்து திரும்பி வரும்பொழுது பொது உடைமைவாதியாக வருகிறார். இப்படி அவருடைய பேச்சுக்கலை அப்படின்னு சொல்லும்போது, வள 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 என்று மேடை பேச்சுகளில் அதிகமாக பேச மாட்டார். 2 கைப்பிடி விஷயந்தான் எடுத்துப்பார். இந்த வான வேடிக்கைக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் எப்படி அந்த வான வேடிக்கையை மருந்து போட்டு அந்த பட்டாசெல்லாம் அப்படியே நல்லா வர்ணஜாலத்தோடு வெடிக்கிறதோ, அதுபோல 2 கைப்பிடி விஷயத்தை எடுத்துக்கொண்டு அந்த நாழிகைக்குள்ளே திணிப்பார். திணிச்சு சொல்ல வந்த கருத்தை நறுக்குன்னு சொல்லுவார். கூடியிருக்க கூட்டம் அந்த கருத்துக்களை கேட்ட உடனே அப்படியே வானில் தோன்றக்கூடிய அந்த வர்ண ஜாலங்கள் போல் அந்த கருத்து மழையாந்து அப்படியே மேலே பொழியும். அதுபோல் அவருடைய பேச்சுக்கலையானது இருக்கும். சிறந்த நாவன்மை உடையவர். ஒவ்வொரு மனிதனையும் சொல்லக்கூடிய கருத்து வந்து அவங்களுடைய மனசில் பதியணும்னு நினைப்பாரே தவிர, அந்த வாதங்களை போட்டு மனசில் மக்களை குழப்பி அந்த மூளையை குழப்பக்கூடிய செயலை ஜீவா ஒருபோதும் செய்தது கிடையாது. தன்னை ஒரு நார்த்திகவாதின்னு சொல்கிறதுல அவர் ரொம்ப பெருமைப்பட்டு கொண்டார். இப்படிப்பட்ட ஜீவா பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ்கில் வெற்றி பெறுகிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் தனக்கென எந்த சொத்து சுகமும் அவர் சேர்த்து வைத்துக் கொள்வது இல்லை, சேர்த்துக்கொள்ளலை. கொள்ளாமல் ஒரு காமராஜர் வந்து தான் முதலமைச்சராக இருக்கும்பொழுது ஜீவாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு, ஜீவாவை பார்க்கணும் இல்லை, வேறு ஒரு செய்தியாக வேறு ஒரு விஷயமாக அவர் செல்லும் பொழுது, ஜீவா வீடு இங்கே தானே இருக்குது, அவரை பார்ப்போம்னு சொல்லி காரை நிறுத்த சொல்கிறாங்க. ஒரு சந்தில் சின்ன குடிசை தான் அவருடைய வீடு. அங்கே உள்ளே போகிறாரு, பார்த்தா ஒரு கிழிந்த பாயில் ஜீவாவும் உங்கள் மனைவியும் இருக்காங்க. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் சொன்னால் சரி, நான் வேணால் வேறு ஒரு உங்களுக்கு வீடு ஒன்று உருவாக்கி தரேன், அதில் போய் இருக்கீங்களா அரசாங்க சார்பில்ன்னு சொல்கிறாரு. ஜீவா சொல்கிற, எல்லாருக்குமான வீடு கிடைக்கும்பொழுது நான் வரேன், இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ நான் போகிற மீட்டிங்காவது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஜீவா 1/2 மணி நேரம் கழித்து வரேங்கிறாரு. அதற்கான காரணம், தான் உடுத்திட்டு இருக்கிற வேட்டி, அந்த வேட்டியை துவைச்சி காய போட்டு அதுக்கப்புறம் தான் அதை உடுத்திட்டு வரணுமா.
ஸோ ஒரு எம்எல்ஏவாக இருந்தபோதும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அந்த பதவி போனதுக்கப்புறம் ஏகப்பட்ட சொத்துக்களை சேர்க்காமல் அந்த பதவியில் இருக்கும்போது சொத்துக்களை எல்லாம் சேர்க்காமல் பிறர் நலனுக்காக உழைத்தவர் தான் இந்த ஜீவா. இந்த அடுத்து போகின்ற ஆற்றலை வந்து கிளை மரக்கிளை ஒன்று மாட்டிக்கிச்சுன்னா அதை சுற்றி சுழன்று அப்புறம் அங்கங்கே போய் எப்படியோ அதை என்ன செய்ய வந்து நிலைநிறுத்தி கொள்ளும். ஆனால் ஜீவா இறுதி வரை தன்னுடைய தொழிலாளர் தோழர்களுக்காகவும் மக்களுக்காகவுமே பாடுபட்டார். இறுதி மூச்சு வரை அவர் அதுக்காகவே பாடுபட்டு கொண்டார். அவருடைய பேச்சுக்கலை வந்து இவரை சார்ந்து அவரை சார்ந்தெல்லாம் கிடையாது, அந்த பேச்சுக்கலை அவர் தானாகவே வகுத்து கொண்ட பேச்சுக்கலையாக அது அமைந்திருந்தது. ஸோ அப்போது ஜீவா அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு அவரை பற்றி என்ன ஞாபகம் வரணும், காந்தியவாதி, சுயமரியாதை சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தார். ஒரு முறை காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது ஜீவாவை சந்திக்க வேண்டும் என்று செல்கிறார். அவர் செல்லும்பொழுது அவருடைய ஜீவாவுடைய வீடு பார்த்தா சின்ன குடிசை வீடாக தான் இருக்குது. உள்ளே போகிறாரு, ஒரு கிழிந்த பாயில் ஜீவாவும் அவங்க மனைவியும் இருக்காங்க. அதை பார்த்துட்டு காமராஜர் சொல்கிறாரு, இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா, நான் வேணால் உங்களுக்கு புதுசாக வேறு வீடு ஏற்பாடு பண்ணி தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜீவா சொல்கிறாரு, எல்லாருக்கும் எப்போ எல்லா வீடுகளும் கிடைக்குதோ அப்போ நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து நான் போகிற கூட்டத்துக்கு நீங்களும் வாங்கன்னு ஜீவாவை கூப்பிட்றாரு. அப்போ ஜீவா சொல்கிற, அரை மணி நேரம் கழித்து நான் வரேன் அப்படிங்கிறாரு. அதற்கான காரணம், அவர் உடுத்தி இதை மாற்று வேட்டி கூட இல்லாத நிலையில் தான் ஜீவா இருந்தார். தான் கட்டியிருந்த வேட்டியை மீண்டும் துவச்சி அலசி காய போட்டதுக்கப்புறம் தான் அவருடைய அந்த கூட்டத்துக்கே காமராஜர் கூட்டத்துக்கு தாமதமாக இவர் போகிறாரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் முன்னாடி இருந்த ஜீவாவையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ அப்படிப்பட்ட பெருந்தலைவராக ஜீவா இருந்தார். அவர் சொல்லுவார், எப்போவுமே நம்ம வாழ்க்கை சரியில்லை அடுத்தவங்க மேலே பழி போடுவோம், அவனால் தான் நான் கெட்டு போயிட்டேன், இவனால் தான் கெட்டு. ஜீவா அப்படி சொல்லலை, என் வாழ்வு என் கையில் சரியா என்று நம்பியவர் அவர். அவருடைய நம்பிக்கை இப்போ என்ன பழித்திருக்கிறது என்ன சொல்லணும், கடவுளின் முன்னேற்பாடுகளை முடிந்த மட்டும் தகர்த்து விட்டார். எதுக்குமே அவர் ஆசைப்படலை, கை கூடி எல்லாம் வந்தால் கூட அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. நீரில் விழுந்த கிளை மலைக்கு சென்று விட்டது, அப்புறம் மரணமானது அவரை தழுவி கொண்டு விட்டது. சரி, அப்படிப்பட்ட ஜீவா போல இன்றைக்கு ஒரு பெரிய அரசியல் தலைவர்களாக இருப்பாங்களா அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களாக இன்னைக்கு யாருமே கிடையாது என்றே சொல்லலாம். அவருடைய பேச்சுக்கலை சிறந்த கலை. அது எப்படி, அந்த பேச்சு மேடையில் அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுதே 1963 ஜனவரி 18 பொங்கல் திருவிழா, அந்த பொங்கல் நேரத்தில் அவருடைய உயிரானது பிரிந்து விட்டது. அதனால தான் கேட்குறாங்க, அவருடைய உயிர் போனது அப்படின்றத செய்தியை மூச்சு நின்ற பிறகா அப்படின்னு கேட்கல, பேச்சு நின்ற பிறகு மூச்சு நின்று விட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த பகுதி பார்க்குறோம், புரட்சிக்கவி ஆசிரியர் பாரதிதாசன். நமக்கு தெரியும் பாரதிதாசன் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டவர். இது வடமொழியில் பிலகணியம் அப்படின்னு எழுதப்பட்ட நூலை தழுவி எழுதப்பட்டதான் இந்த புரட்சிக்கவி. மக்களாட்சியின் தத்துவத்தை கூறுவதாக இந்த நூல் அமைந்துள்ளது. பாரதிதாசன் எழுதிய மற்ற நூல்களை பார்த்தோன்னா இரண்ட வீடு, அதுக்கடுத்தது குடும்ப விளக்கெல்லாம் எழுதியிருப்பார். இவர் பிசுராந்தையார் அந்த நாடகத்துக்காக சாகித்ய அகாடமி விருதும் இவருக்கு கிடைச்சிருக்கு. கதை பார்த்தோன்னா கதை சுருக்கம் பார்க்கும்பொழுது, மன்னன் தன் மகள் அமுதவல்லி, அந்த கதாபாத்திரத்தின் பேர் அமுதவல்லி, அமுதவல்லிக்கு இலக்கணங்களை கற்றுத்தர ஒரு கவிஞனை தேடுகிறார். அமைச்சன் ஒரு கவிஞனை தயார் செய்து கொடுக்கிறார். அந்த கவிஞன் பேர் உதாரணன். அப்போ சொல்லும்போது ரெண்டு பேருமே இளவயதாக இருக்காங்களே, என்ன செய்யலாம். அப்போ அமுதவல்லிக்கு தொழுநோய் என்றும் உதாரன் பார்வையற்றவன் என்றும் கூறி அவர்களுக்கிடையில் ஒரு திரை போட்டு இலக்கணத்தை கற்க, தமிழ் இலக்கணத்தை கற்க, தமிழ் கவிகளை கற்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். அப்போ அமுதவல்லி தொழுநோயாளி, உதாரன் கண் பார்வையற்றன் அப்படின்ற நிலையில தான் அங்கே பாடம் நடக்குது. அப்படி நடக்கும்பொழுது ஒரு நாள் அந்த திரை விலகுது. விலகும் பொழுது உதாரன் அமுதவல்லியை பார்க்கிறான். அதற்கு முன்பாக உதாரன் நிலவை பார்த்து கவிதை படிக்கிறான். நிலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே உலகம் சாமோ அப்படின்னுட்டு நிலவை பற்றி கவிதை படிக்கிறான். அப்போ பார்வையற்ற ஒரு குருடன் எப்படி நிலவை பார்த்து கவிதை படிப்பான் என்று அமுதவல்லிக்கு ஒரு சந்தேகம் தோன்ற அமுதவல்லி அவனை கேட்கிறாள். அதுபோல் அவனும் இப்படித்தகைய பேரழகா இந்த பெண் அப்படி என்று எண்ணி, அப்போ உன்னை எதற்கு தொழுநோயாளின்னு சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. அப்படி இருவரும் பேசும்பொழுது அவர்களுக்கிடையே காதல் மலர்கிறது. இந்த காதல் அமைச்சரின் காதுகளுக்கும் அரசன் காதுகளுக்கும் எட்டுகிறது. அப்போ இந்த காதலை தண்டிக்கும் விதமாக கொலைக்களத்தில் உதாரணம் நிறுத்தப்படுகிறான். அப்போ இந்த கொலைக்களத்தில் உதாரணம் பேசக்கூடிய செய்தி தான் இங்கே பாடப்பகுதியாக நமக்கு வந்திருக்கு. என்ன சொல்ல, உதாரணம் கேட்குறான், அந்த எல்லா மக்களை கூட்டம் எல்லாம் நிரம்பி இருக்கிற அவையில் பேசுகிறான். பேரன்பு கொண்டவரே, பெரியோரே, என் பெற்ற தாய்மாரே, நல் இள சிங்கங்கால்
நீரோடை நிலம் கிழிக்க நெடுமரங்கள் நிறைந்து பெருங்காடாக பெருங்காடாக பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க பருக்கை கல்லின் நெடுங்குன்றில் பிளன்சேர பாம்பு கூட்டம் போராடும் பாழ்நிலத்தை அந்நாளில் புதுக்கியவர் யார் அழகு நகர் உண்டாக்கி. முன்னாடி இந்த நாடு நகரங்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கு, நீரோடை நிலம் கிழிக்க நெடுமரம்லாம் வளர்ந்து காடாக பெருவிலங்குகள்லாம் வாழ்ந்து கொண்டு கல்லும் மலையுமாக இருந்திருக்கு, பாம்பு கூட்டங்கள்லாம் வாழக்கூடிய இடமா இருந்திருக்கு. அதையெல்லாம் போராடி அந்த நிலத்தை செம்மைப்படுத்தியவர் யார், நம்மை போன்ற பாமர மக்கள் தானே அதை செம்மைப்படுத்தினோம், செம்மைப்படுத்தி அழகு நகராக உண்டாக்கியவர் யார் என்று முன்னாடி இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கேட்கிறான். பேரன்பு கொண்டவரே, பெரியோரே, பெற்ற தாய்மாரே, நல்லில சிங்கங்கால், இந்த வேலைகள்லாம் செய்தவர்கள் யார் என்று கேட்கிறான். அதுக்கடுத்து, சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள், கற்பிழந்து மலைப்பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை, பொற்றுகளை கடல்முத்தை மணிக்குளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சுன்னு கேட்கிறார். சிற்றூர், இந்த சிற்றூர் இதை சுற்றி பாய்கின்ற வயல் ஆறு வாய்க்கால் எல்லாத்தையும் வகைப்படுத்தி எல்லாத்தையும் சரிப்படுத்தி தரிசு நிலங்களை எல்லாம் விளை நிலங்களாக மாற்றி உழுது உழுது பயன் விளைவித்து தரக்கூடிய தோள்கள் எல்லாம் யாருடைய தோள்கள், இந்த பாட்டாளி மக்களுடைய தோள்கள் தானே. கற்பிளந்து கல்லை பிளந்து மலையை பிளந்து கனிகளை வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கருவி கை யாருக்குடைய கை, இந்த பாட்டாளி மக்களுடைய கை தானே. பொற்றுகளை கடல் முத்தை போய் எடுக்கிறதுக்கு மூச்சு அடக்கிய மூச்சு யாருடைய மூச்சு, இந்த பாட்டாளி மக்களுடைய மூச்சு தானே, அதற்கெல்லாம் மட்டும் தேவைப்படுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு உதாரன் மக்களை நோக்கி கேட்கிறான். அடுத்து உதாரணம் அங்கே உதாரணத்துக்கு தண்டனை கொடுக்க தயாராக இருக்கும் அமுதவல்லி அங்கே இருக்கா, அமுதவல்லியாக இருக்கா. அடுத்து உதாரணம் பேசுகிறார், என்ன பேசுறானா, தமிழறிந்த தாழ்வேந்தன் என அழைத்தான் தமிழ்கவி என்றனை அவளும் காதலித்தாள், அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாக இருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ, ஐயகோ என் தாய்மொழிக்கு பழிவந்தால் சகிப்பதுண்டோ, உமை ஒன்று வேண்டுகிறேன், மாசில்லாத உயர்த்தமிழை உயிர் என்று போற்றும் எண்கள் அப்படின்னு சொல்றான். நான் இறப்பதற்காகலாம் ஒன்றும் வருத்தப்படலை, ஆனால் தமிழால் இந்த நான் அழிவதற்கு காரணம் இந்த தமிழ் என்று இந்த உலகம் நினைத்து விடக்கூடாது. அதனால தான் சொல்கிறான், தமிழறிந்த தாழ்வேந்தன் என்னை அழைத்தார், என்னை கூப்பிட்டான், என்ன அழைச்சு என்ன சொல்கிறான், தமிழ்கவி அப்படின்னு சொல்லிட்டு அமுதவள் என்னை காதலிக்கிறாள், அமுதன்று இந்த சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு என் உயிர் போவதற்கு காரணமாக இருந்துடும் இருக்குமோ அப்படின்னு இந்த சமுதாயம் நினைச்சிருமோ, அப்போ தமிழ் படித்தவங்க இறந்து விடுவான் நினைத்திருமோ, ஐயகோ தாய்மொழிக்கு பழி வந்தால் என்னால் சகிக்க முடியாது, உமையொன்று வேண்டுகிறேன்னு சொல்லிட்டு மாசில்லாத குற்றம் இல்லாத இந்த தமிழ் மொழியை நீங்கள் போற்றுங்கள்னு மக்களை நோக்கி சொல்கிறான். அதுக்கு அடுத்தது, கொலையாளி உயிர் தப்பல், இவன் சொன்னதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டு அந்த கொலைவாளை வச்சுட்டு வெட்டுறதுக்கு தயாராக இருக்கானே அவன் இப்போ ஓடி போகிறான். அதை என்ன சொல்கிறான், படிகத்தை பாலபிஷேகம் செய்து பார்ப்பது போல் அமுதவல்லி கண்ணீர் வெள்ளம் அடிசோர்தல் கண்டார்கள் அங்கிருந்தோர், ஆவென்று கதறினாள், அன்பு செய்தோர் படிமீது வாழாரோ என்று சொல்லி பதை பதைத்தாள், இதை கேட்ட தேச மக்கள் கொடிதென்றார் கொடுவாளை பறித்தார், அந்த கொலையாளர் உயிர் தப்பலானார், உயிர் தப்ப ஓடலானார். படிகத்தை ஒரு நல்ல பளிங்கு கல்ல பாலாபிஷேகம் செய்வது போல அமுதவல்லி கண்ணீர் கண்கள்லேருந்து அப்படியே கண்ணீரானது கொட்டுகிறது, கொட்டி அப்படியே கீழே வரைக்கும் வடிகிறது போல வடியுது. உதாரணம் இறக்கப் போகின்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கதறுகிறாள். கதறிக்கிட்டு அவள் பேசுகிறா, பேசும்போது அன்பு செய்தோர் ஒருவரை ஒருவர் விரும்பியவர்கள் இந்த உலகத்தில் வாழாரா, படி மீது வாழாரான்னு இந்த உலகத்தில் வாழக்கூடாதா அப்படின்னு சொல்லி பதை பதைக்கிறா. அதை கேட்ட தேச மக்கள் அரசனுடைய செயல் கொடிது என்கின்றார்கள், அந்த வெட்டுவதற்கு தயாராக இருந்த கொடுவாளினை பறித்தார்கள், பறித்தவுடன் அந்த கொலையாளர் உயிர் தப்பலானார். அப்புறம் அந்த மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, செல்வம் உரிமையும் மக்களுக்கே அப்படிங்கிறது போல எல்லாம் சமம் அப்படிங்கிறது போல வருது. மக்கள், கவிஞனுக்கும் காதலிக்கும் மீட்சி தந்தார், காவலன் பால் தூதொன்று போக சொன்னார், புவியாட்சி தனி உனக்குத்தாரோம் என்று போய் உரைப்பாயாக என்றார்கள், போகா முன்பே செவிநிலை ஏறிற்று போனான் வேந்தன், செல்வமெல்லாம் உரிமையெல்லாம் நாட்டாருக்கே நவையின்றி எய்ததற்கு சட்டம் செய்தார், நலிவில்லை நலமெல்லாம் வாய்த்ததங்கே. இவ மக்கள் இப்படி அந்த கொலைவாளை பிடுங்கின உடனே அவன் ஓடி போயிட்டான். அப்போ கவிஞனுக்கும் காதலிக்கும், கவிஞன் உதாரணுக்கும் முதவலிக்கும் மீட்சி தந்தார்கள், இருவரும் காதலிப்பது தவறில்லை என்று சொல்லி காவலன் பால்லாம் அரசன் பால் தூது போக சொல்கிறாங்க. தூது போய் சமாதானப்படுத்துன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அரசன் என்ன செய்கிறான், திருந்திறான், திருந்தி செவியிலே ஏறிட்டு போனான் வேந்தன், செல்வம் எல்லாம் என்ன செய்கிறாங்க, எல்லாருக்கும் உரிமை, நாட்டில் இருக்க எல்லா செல்வங்களும் எல்லா மக்களும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு தவறின்றி எழுதுறதுக்கு சட்டம் செய்தான், அதனால அங்கே நலிவில்லை நலமெல்லாம் வாய்ந்தது, இருவருக்கும் அங்கே திருமணம் முடிந்தது அப்படின்னு புரட்சி கவி பாரதிதாசன்
இப்பாடலை கூறுகிறார். சரியா? இதில் பாத்திரம் யார் யார்? உதாரன் அமுதவல்லிங்கிறது நம்ம ஞாபகத்துக்கு வரணும். மணப்பாட பாட்டு, அதை என்சீர் கழிநடில் ஆடிய ஆசிரிய விருத்தம், அந்த பாடல் நமக்கு ஞாபகம் இருக்கணும். அடுத்து பதிற்று பத்து. பதிற்று பத்து திணை பார்த்தோன்னா பாடான் திணை, துறை செந்துறை பாட்டு, செந்துறை பாடான் பாட்டு, வண்ணம் ஒழுக்கு வண்ணம். திணை நமக்கு தெரியும், பாடப்படும் ஆன்மகனது ஒழுகலார்களை பற்றி சொல்கிறதுனால அது பாடான் திணை நமக்கு தெரியும். சரி, நிறைய வெள்ளம். நிறைய வெள்ளம்னா போர் வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த வீரர்கள் எல்லாம் அப்படியே நரகத்து நரகத்தை எதிர்ப்பது போல இருக்கக்கூடிய வீரர்கள்னால அது நிறைய வெள்ளம் அப்படின்ற சொல்லப்படுது. நிறைய பாலர்கள் அப்படின்ட்டு. பதிப்பிழைப்பு அறியாது துய்த்தல் எய்தி, நிறையம் உரிய வேட்கை புறையோர் மெய்னர் உரையும் பலர் புகழ் பண்பே நீ புறம் தருதலின் நோய்கந்து ஒரிய யானர் நன்னாடும் கண்டுமதி மருண்டனன் மண்ணுடை ஞாலத்து மண்ணுயிர் கெஞ்சாது ஈத்துக்கை தண்டா கைகடுப்பு கை கடும் துப்பின் புறைவையின் புறைவையின் பெரிய நல்கி ஏமம் ஆகிய சீர்கெழு விழவின் நெடியோன் அண்ண நல்லிசை ஒடியா மைந்த நின் பண்புல நயந்தே அப்படின்னு குமட்டூர் கண்ணகனார் யாரை பாடுறார் அப்படின்னு சொன்னால் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பாடுகிறார். இந்த பதிற்று பத்து பெயர் காரணம் அப்படின்னு சொன்னால் சேர மன்னர்கள் பத்து பேருடைய வரலாற்றையெல்லாம் பாடுவதுனால அது பதிற்று பத்துன்னு பேர். இங்கே என்ன சொல்கிறார் அந்த சேரலாதனுடைய வரலாறை சொல்லும்போது சொல்கிறார், அவனுடைய சிறப்பு ஆட்சி சிறப்பை சொல்லும்போது நிறையம் ஒரிய அப்படின்னா நரகத்தை வெறுத்த, நரகத்தை வெறுத்த வேட்கை புரியோர்னா சான்றோர்கள் தங்கி வாழக்கூடிய இடமாக உன்னுடைய பதிப்பிழைப்பு வழி வழியாக வந்த உன்னுடைய நாடானது இருக்கிறது. அதான் அங்கே பதிப்பிழைப்பு அறியாது தூய்த்தல் எய்தினா எல்லாவற்றையும் உன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் சிறப்புகள் எல்லாம் எய்தி நரகத்தை வெறுத்து விரும்பிய வண்ணம் சான்றோர்கள் இருக்கிறார்கள் மேயினர் உரையும் பலர் புகழ் பண்மை அப்படிப்பட்ட பலருடைய புகழை பெற்ற நெடுஞ்சேரலாதனே நீ புறம் தரல நீ பாதுகாத்து வருவதால் நோய் கந்தரா நோயெல்லாம் நீங்கி யானர்னா புது வருவாயுடைய வெற்றி கொண்ட நாட்டில் உள்ள புது வருவாயெல்லாம் கொண்டு வந்து யானர் நன்னாடும் கண்டு மதி மருண்டனன் மருண்டனா வியந்தேன் குமட்டூர் கண்ணனார் சொல்றாரு உன்னுடைய நாட்டின் வளத்தையும் புது வருவாயையும் கண்டு நீ ஆட்சி செய்யக்கூடிய சிறப்பையும் கண்டு நான் மதி மருண்டேன் வியந்தேன் மண்ணுடை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் நீ என்ன செய்கின்றாய் ஈத்து கை தண்டா கை கடும் துப்பின் அப்படின்னா நீ எல்லாருக்கும் ஈகை செய்கின்றாய். எப்படி ஈகை செய்கின்றாய் அப்படின்னா இல்லை என்று சொல்லாத வண்ணம் எல்லாருக்கும் நீ ஈகை செய்கின்றார். அதனால புறைவையின் புறைவையின் அப்படின்னா சான்றோர்கள் எல்லாம் உயர்ந்தோர்கள் எல்லாம் உயர்ந்தோர்களுக்கு நிறைய நீ கொடுக்கின்றாய். பெரிய நல்கினா எண்ணற்ற பொருளை நல்கி ஏமம்னா அவர்களுக்கு பாதுகாப்பாக விளங்கி சீர்கெழு விழவின்னா விழா உனக்கான சில பல விழாக்களை எல்லாம் நீ மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக பல விழாக்களை மேற்கொண்டிருக்கிறாய். அந்த விழாவில் நீ எப்படி காட்சியளிக்கிறாய் தெரியுமா? நெடியோ நெடியோனா திருமால் போல, திருமால் போல நெடியோன் அண்ண நல்லிசை இசைனா இங்கே புகழ் நல்லிசை புகழ்பெற்ற ஒடியா மைந்த நின் ஒடியா மைந்த நின் பண்புல நயந்தேனா குறையாத குறையாத நெடுஞ்சேரல் அதனே உன் பண்பு பல கண்டு நான் வியக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குமட்டூர் கண்ணகனார் இப்பாடலை பாடுறாரு. அடுத்தது சிந்தனை பட்டிமன்றம். இந்த சிந்தனை பட்டிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இளை அது வந்து ஒரு உரையாடல் போல விரிவான துணைப்பாட பகுதியில் இருக்குது. இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு உதவுவது வீடா நாடா அப்படின்ட்டு நமக்கே தெரியும் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் வீடை பற்றி பேசுகிறாங்க. வீடை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறோன்னா யார் முதல் ஆசிரியர் குழந்தைக்குன்னா தாய் தான் முதல் ஆசிரியர். ஏன்னா தாய் தான் வந்து இந்த உலகத்தை அறிமுகப்படுத்துகிறா. எப்படி சொல்கிறோன்னா தங்கமக பூம்பாதம் தண்ணிப்பட்டா கொப்பளிக்கும் என்று அன்பு காட்டி தாய் அரவணைத்து முதல்ல ஒரு ஆசிரியராக தாய் வீட்டு தாய் முதல் ஆசிரியராக குழந்தைக்கு இருக்கிறாள். அப்போ கற்றல் என்பது எங்கே தொடங்குது? வீட்டில் இருந்து தான் தொடங்குது. வீட்டில் இருக்கவங்க கூடிய தான் அந்த கற்றலுக்கு அடித்தளம் அமைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடு தான் சிறந்ததுன்னு ஒரு பெண் பேசுகிறாள். அதுக்கடுத்தது இன்னொரு அதுக்கடுத்து அந்த வீட்டினுடைய சிறப்பை பற்றி சொல்கிறா. எத்தனை உயரம் இமயமலை அது இன்னொரு சிகரம் உனது தலை எத்தனை ஞானியர் பிறந்த தரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை அப்படின்னு அந்த மாதிரி என்னது அது எங்கேருந்து வருது? வீட்டில் இருந்து தான் வருது. அதனால் வீடு தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அடுத்த சொல்கிறாங்க இன்றைக்கி என்னது கல்வியாளர்களாக விஞ்ஞானிகளாக கவிஞர்களாக இளம் பெண்கள் பலர் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிறது நாடு தான். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வீட்டுக்குள்ளே பெண்களை பூட்டி தான் வச்சுருந்தாங்க. வெளியில் வரும்போது தான் பெண்களுக்குரிய சம வாய்ப்புகள்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாடு தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் முடிவு சொல்கிறார். முடிவு சொல்லும் போது என்ன சொல்கிறான்னா நாடு தான் சிறந்தது, நாடு தான் உலகத்தை வீடாக காட்டுகிறார், வீடு என்பதோ நாட்டினுடைய அழகு தான், அதனால் நாடு சிறந்ததுன்னு சொல்லிட்டு பாரதிதாசனுடைய பாடலை சொல்கிறாரு.
விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு, புவியை நடத்து பொதுவில் நடத்து. அப்போ அந்த பூமி பொதுவில் இருக்கணும், எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். அப்போ அந்த நாடு அந்த மாதிரி மக்களை விசால பார்வையால், வெறும் குறுகிய பார்வையால் நோக்காமல் விசால பார்வையால் மக்களை நோக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பட்டிமன்றத்தை எப்படி நிறைவு செய்கிறாருன்னா, பாரதியாருடைய ஒரு பாடலை பாடி அதை நிறைவு செய்கிறாங்க. அது நமக்கே தெரியும் இல்லையா, செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடுன்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைன்னு சொல்லிட்டு நாடு தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு தீர்ப்பை வழங்குறாங்க. அடுத்தது நம்ம இலக்கண பகுதி. இலக்கணத்தில் பார்க்கும்போது ஆக்கப்பெயர்கள், ஆக்கப்பெயர்னா என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டணும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னா, ஆத்திரம் உடைய ஒருவனுக்கு புத்தி மட்டு. அந்த ஒருவனுக்குங்கிறது கூட நம்ம என்ன செய்கிறோம், ஆத்திரக்காரன்னு சேர்க்குறோம். அப்போ பெயர் சொல்லோட ஒரு விகுதி அங்கே சேர்றது, அதுதான் அங்கே ஆக்கப்பெயர் விகுதி. அப்போ எதெல்லாம் ஆக்கப்பெயர் விகுதியாக இருக்கும் வரும்னு சொன்னால், காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆளி, தாரர், மானம், இதெல்லாம் வந்து ஆக்கப்பெயர் விகுதியாக வரும். இப்போ பெயரோடு சேரக்கூடிய விகுதிகள் எது எது அப்படின்னு சொன்னால், காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆளி, தாரர், இதெல்லாம் பெயரோடு சேரக்கூடிய. இப்போ பெயர் பார்த்தோன்னா இதில் இருக்கும் வண்டி, சமையல், வேலை, பணி, ஆணை, குற்றம், விண்ணப்பம், இதெல்லாம் பெயர் சொல். இதோடு என்ன செய்யறது, விகுதி செய்யறது. வண்டி கூட்டல் காரன் அப்படின்னா வண்டிக்காரன், சமையல் கூட்டல் காரன்னா சமையல்காரர், வேலை கூட்டல் காரி வேலைக்காரி, பணி கூட்டல் ஆள் பணியாள். இந்த மாதிரி என்ன ஆகுங்க, பெயர் கூட விகுதி சேர்ந்து அது ஆக்கப்பெயர் விகுதியாக மாறுது. அப்புறம் தொழில் பெயரோட சேரக்கூடியது பார்த்தீங்கன்னா, சி, அல்லு, தி, மதி, வை, ஊ, பூ, இதெல்லாம் வந்து தொழில் பெயர் விகுதி. அப்போ தொழில் ஆட்சி சொல்லும் போது ஆட்சியாளர், அல்லு செயல் அப்போ செயலாளர், தி செய்தி அப்போ செய்தியாளர், இறக்குமதி சொல்லும் போது இறக்குமதியாளர், இப்போ பார்வை சொல்லும் போது பார்வையாளர், தேர்வு அப்படின்னா தேர்வாளர், அழைப்பு அழைப்பாளர். அப்போ தொழிற்பெயர் விகுதியோட தொழில் பெயர் சேரும் போது ஆக்கப்பெயர் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கணும். அடுத்து ஆளி, அது நெசவு கூட்டல் ஆளி நெசவாளி, முதல் கூட்டல் ஆளி முதலாளி, தொழில் கூட்டல் ஆளி தொழிலாளி, பயன் கூட்டல் ஆளி பயனாளி, கூட்டு கூட்டல் ஆளி கூட்டாளி, இந்த மாதிரி ஆக்கப்பெயர் விகுதி வரும். அப்புறம் வினையுடன் சேரும்போது, வினையுடன் எச்சம் சேரும்போது, எது வினையங்க, அடை கட்டு தேய்ங்கிறது வினை, எச்சம்ங்கிறது மானம், அல்ல அடை கூட்டல் மானம் அடைமானம், கட்டு கூட்டல் மானம் கட்டுமானம், தேய் கூட்டல் மானம் தேய்மானம், இந்த மாதிரி ஆக்கப்பெயர் விகுதிகள் தமிழில் வரும். இலக்கணம் வந்து தன்னை வந்து என்ன செய்யுது, புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. சரியா மாணவர்களே, இத்துடன் இயல் 7 நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.